லாஸ்டாக நான் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணி ஒரு 1 மந்த் இருக்கும். என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்லர் சைடே போகலை. ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஹேரு அண்ட் ஐப்ரோ வந்து நானே ட்ரிம் பண்ணியிருக்கேன். அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரீசார்ஜபிள் மல்டி ட்ரிம்மர் ஃப்ரம் அகாரோ ப்ராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான டெமோ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மல்டி ட்ரிம்மர் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா. ஸோ மல்டி ட்ரிம்மர் அப்படின்றப்போ நம்ம வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்றத இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து 45 மினிட்ஸ் வந்து நமக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து ஹேர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம், ஐப்ரோஸ் நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டிலே எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த ஹெட்டை நம்ம வந்து இதில் மாட்டிட்டு நமக்கு இங்கே அப்பர் லிப்ஸில் ஸோ ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து நமக்கு ஹேர்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறோமோ அது அங்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து ஆன் ஆஃப் அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமான ஒரு இதெல்லாம் கிடையாது. அண்ட் இதோட வெயிட் வந்து நமக்கு 100 கிராமுக்கு கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக அப்படியே ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் அண்ட் அண்டர் ஆர்ம்ஸு அண்ட் பிகினி ஏரியாவில் மெயினாக, ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஹெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டு வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தனியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐப்ரோ போட்டுக்கணும் அப்படின்னா இந்த ஹெட்டு நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி லைட்டாக லாக் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் நான் எப்படி ட்ரிம் பண்ணேன் அப்படின்றத இப்போ டெமோ பார்த்துடலாம். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்பர் லிப்ஸில் ஹேர் இருக்குது அண்ட் ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு க்ளீனாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் நிறைய இருக்குது. ஸோ நல்லா வந்து திக்காக டார்க்காக இருக்கும் என்னோடய ஐப்ரோஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, 2 ஐப்ரோவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரிம்மர் ஆன் பண்ணி இப்போது எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஹேரெல்லாம் நான் வந்து அப்படியே வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பெயின் இல்லை. நம்ம வந்து ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரேசர்ஸ் கூட நமக்கு வந்து வெட்டிடுமோ கீறிடுமோன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸிங்காக வந்து நமக்கு ஈஸியாக ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஹெட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐப்ரோஸும் அப்படியே பொறுமையாக நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேசர்ஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரிம் பண்ணுறதை விட இந்த எலக்ட்ரிக் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதை விட இது ஈஸி ப்ராசஸாக இருக்குது. பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பிளேடு இருக்குது. இந்த சைடு குட்டி பிளேடு இருக்குது, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளேடு இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுணுக்கமாக கண்ணாடி பார்த்து இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி வந்து ஒரு கோம்ப் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சீவி விட்டுட்டு நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரிம்மராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ டெமோ பார்த்துடலாம்.
இந்த பிக்கினி ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோம்ப் இல்லாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.3 mm வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணும். வித் கோம்போட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0.5 mm வரைக்கும் நமக்கு வந்து ட்ரிம் பண்ணும். ஸோ நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து வித் கோம்பா இல்லை வந்து கோம்ப் இல்லாம நம்ம யூஸ் பண்றோமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐப்ரோ ட்ரிம்மருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோம்ப்ல ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 mm வரைக்கும் ட்ரிம் பண்ணும், இன்னொன்று சைடு வந்து பாத்தீங்கன்னா 4 mm வரைக்கும் வந்து நமக்கு ட்ரிம் பண்ணும். ஜஸ்ட் நமக்கு ரொம்ப நீளமா இருக்கு, நம்ம அதை ஷேப் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணும் அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த கோம்ப் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஐப்ரோ ட்ரிம்மர் வந்து வித்தவுட் கோம்ப்ல நமக்கு வந்து 0.2 mm வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிம் பண்ணுது. கிளீனிங்க்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ட்ரிம்மருக்கு உண்டான கைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 1 year வாரண்டி இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து இது வந்து நமக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்றனால தண்ணிப்பட்டால் ஒன்றும் ஆகாது. நல்லா 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு கொண்டு வந்துடலாம். ஏன்னா 45 minutes நமக்கு வந்து ரன் ஆகும். பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன அட்டைப்பெட்டியில் நமக்கு லைட் வெயிட்டாக சிம்பிளாக வருது, ரிசீவ் ஆகுது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் தனியாக அண்ட் 3 heads நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அந்த இந்த ஹெட்டு மட்டும் ரேசர் ஹெட்டு மட்டும் நமக்கு அதிலே அட்டாச்சாக வருது. அண்ட் தனியாக இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராவல் டைமில் இல்லை பாத்ரூம்க்கே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், எப்படியே எடுத்துகிட்டு போக பிடிக்கல அப்படின்றப்போ எல்லாமே அந்த ஹெட் எல்லாத்தையும் போட்டு இந்த பவுச்சில் போட்டு லாக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ அழகான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அட்டைப்பெட்டிலாம் தூக்கி போட்டு நம்ம அந்த பவுச்சில் வச்சே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூம்லேயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்துருப்பீங்க நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணி காமிச்சேன் எப்படி எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நான் சொன்னது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட்டோட நீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹெட்டும் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளியரான கைடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் வாங்கலாம். அண்ட் இதே மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது ரிவ்யூ பண்ண நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.